வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் ரெசிபி. நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டக்கடலை குருமா தாங்க செஞ்சு காட்ட போறேன். இந்த கொண்டக்கடலை குருமா வந்து சப்பாத்தி, ரோட்டி, அப்புறமா ஆப்பட்டு கூட இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க நேர்களே, இந்த கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நான் அடுப்பு பத்த வச்சு ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப பாருங்க நேர்களே, எண்ணெய் சூடாயிச்சு. நான் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அது இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நான் ஒரு மூணு ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். இதுல இப்ப இதுல ஒரு பச்சை மிளகா நான் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம், ரெண்டு டேபிள் ஸ்பூன். சேர்த்து இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப அங்க வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு மூணு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன், மெல்சா கட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகச சேர்த்துக்கோங்க. தண்ணியில ஊற வச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ நல்லா ஃபைனா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நேர்களே, இது நான் வந்து நல்லா மெலிசா வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இங்க வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு. இதுல நம்ம தக்காளிய சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு தக்காளி மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்ப பாருங்க நேர்களே, தக்காளி நல்லா வதங்கிச்சு. நான் இப்ப இதுல அரைச்ச விழுது வந்து சேர்த்துக்க போறேன். சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்ப நான் இதுல நான் வந்து நைட்டுக்கே வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறி இருக்கு. இப்ப இந்த கொண்டக்கடலையை நம்ம இப்ப இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்ப இது நல்லா வதங்கிச்சு. இதுல நான் வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நேர்களே, எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா புதினா, சாப் பண்ணி வச்சிருக்க புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா குக் ஆயிடுச்சு. மசாலா வாசனைலாம் குவிச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து
கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3-4 விசில் வந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நேயர்களே, நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 3-4 விசில் தான் வந்து நான் வச்சேன். இப்ப நான் குக்கரை ஓபன் பண்ண போறேன். இப்ப பாருங்க நேயர்களே, நான் குக்கர் ஓபன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப இதை நம்ம இறக்கிக்கலாம். இப்ப பாருங்க நேர்களே, நான் போல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கொண்டக்கடலை குருமாவை. இங்க பாருங்க, இது மேல கொஞ்சோண்டு மின்ட் லீவ்ஸ் வச்சுட்டு கொத்தமல்லி வந்து துவைக்குங்க. இப்ப பாருங்க, இந்த கொண்டக்கடலை குருமா வந்து நீங்க ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது நல்லா இருக்கும். இது சப்பாத்தி பரோட்டா கூடவும் நல்லா இருக்கும். ஆனா ஆப்பத்து கூட ரொம்ப சொல்லவே தேவையில்லை, நிறைய ஆப்பம் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவையான உணவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் ஜாஃபர்.